இந்த நேரத்திலும் நீங்கள் இதை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? அதான் அவங்க அறிவிச்சுட்டாங்களே, இனிமே போய் எழுதட்டுமே அப்படிங்கிறாங்க. நீங்க எதிர்ப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன சார்? அப்பவே வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து அதை செவிசாய்க்கவே இல்லை. அப்படின்னும் போது சட்டமன்றத்தின் தீர்மானத்திற்கே எந்த விதமான மதிப்பையும் மத்திய அரசு கொடுக்கலன்னும் போது விஜயபாஸ்கருடைய அந்த லெட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. லாக்டவுன் பீரியட்ல அதுவும் இப்ப வரக்கூடிய செப்டம்பர் மாசத்திலயோ இவங்க அந்த தேர்வை நடத்துறது மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும், அவங்களுக்கு வந்து கடுமையான ஒரு மன உளைச்சலை வந்து ஏற்படுத்தும்னு வச்சுக்கோங்களேன். சுப்பிரமணியன் சாமி அவர்கள் சொன்ன கருத்தை வந்து நான் வரவேற்கிறேன். ஆனா சுப்பிரமணியன் சாமி சொன்ன கருத்தை வந்து மத்திய பாஜகவோ ஆர்எஸ்எஸ் இவங்கெல்லாம் வந்து எடுத்துப்பாங்களா அப்படிங்கிறது பாஜகவின் மூத்த தலைவர் சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அப்புறம் யார் சொல்றா சொன்னாதான் அவங்க பெரிய சுப்பிரமணியன் நான் கேட்கறேன். இல்ல, அவங்க பாஜகவோட மூத்த தலைவர்களான அத்வானிய தூக்கி போட்டவங்க, பாஜக மூத்த தலைவரான முரளி மனோகர் ஜோஷியை தூக்கி போட்டவங்க, ஜஸ்வந்த் சிங்க தூக்கி போட்டவங்க, யஷ்வந்த் சிங்கா தூக்கி போட்டவங்க. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய பாரத விலாஸ் பகுதியில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் மரியாதைக்குரிய திரு பாலா அவர்கள் இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார், ரொம்ப நல்லா இருக்கேன். இந்திய அளவிலான ஒரு தேசிய அளவிலான ஒரு சிக்கல், அதை குறித்து அலசுவது வந்து ஆதன் தமிழுடைய பாரத விலாஸ் பகுதியுடைய மிக முக்கியமான நோக்கம். அந்த அடிப்படையில உங்களை இந்த நிகழ்விற்கு அழைத்தமைக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் உண்டு. இந்திய அளவில் மிக முக்கியமாக இந்த நீட் என்ற ஒரு தேர்வினை எதிர்க்கக்கூடிய அல்லது நீட் தேர்வு அப்படிங்கிறது சமூக நீதிக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு வலிமையான குரலை தொடர்ந்து ஒலித்து வரக்கூடியவர் நீங்கள். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு அதுவும் கொரோனா போன்ற பேரிடர் காலத்துல நீட் JEE தேர்வுகளுக்கான தேதியும் ஒதுக்கிவிடப்பட்டது, ஹால் டிக்கெட்டும் கொடுத்துட்டாங்க. இந்த நேரத்திலும் நீங்கள் இதை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? அதான் அவங்க அறிவிச்சுட்டாங்களே, இனிமே போய் எழுதட்டுமே அப்படிங்கிறாங்க. நீங்க எதிர்ப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன சார்? அடிப்படை காரணம் என்னன்னா, ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீட் தேர்வு அப்படிங்கறதே வந்து நம்ம எதிர்த்துட்டு இருக்கோம். நீட் தேர்வுங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அது தரம்னு சொல்லி நம்ம மேல ஒரு திணிக்கப்பட்ட ஒரு விஷயம், அது நம்ம மாணவர்களுடைய மருத்துவ கனவை வந்து முடக்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றனால நம்ம அதை ஏற்கனவே எதிர்த்துட்டு இருக்கிறோம். இப்ப இந்த கொரோனா காலத்துல எல்லாரும் வாழ்வாதாரம் வந்து இழந்து முடங்கி வெளியில போறதே ஒரு பெரிய பிரச்சனை, லாக்டவுன், அதுக்கு வந்து இ பாஸ் அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்கிற சூழ்நிலையில இப்ப நீங்க வந்து நீட் தேர்வு அப்படின்றத வந்து வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏத்துக்கவே முடியாது. அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட டைரக்டர் ஜெனரல் சொல்றாரு, இந்த மாதிரி மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க அபிஷியல்ஸ், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டோ, அங்க இருக்க போலீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கோஆர்டினேட் பண்ண சொல்லி சேஃப் பாசேஜ், பசங்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நடத்த சொல்லி நாங்க கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மோடி அவர்களுடைய அரசாங்கம் வந்து நம்ம இந்த மைக்ரண்ட் லேபர்ஸ்ல இருந்து ஒவ்வொரு இந்த கொரோனா கால ஆரம்பத்துல இருந்து நம்ம பாத்துட்டு இருக்கிறோம். இந்த அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆயிட்டே இருக்கு. அது மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமா இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஊரடங்கு, லாக்டவுன், அப்புறம் லாக்டவுனுக்குள்ள லாக்டவுன், மூணு நாள்ல சரியாயிடும் அப்புறம் அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டே இருந்தாங்க. 70 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தான் பாதிக்கணும். இன்னைக்கு இதோட பிரச்சனை இவ்வளவு தீவிரமா இருக்கிற சூழ்நிலையில ஏற்கனவே மாணவர்களுக்கு வந்து ஒரு 35,000 மாணவர்கள் நம்ம +2 எழுதுறதுக்கே ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. இந்த சூழ்நிலையில இப்ப கொரோனா இன்னும் பீக்ல போய்கிட்டு இருக்கு. இப்பதான் எல்லா மாவட்டங்கள்லயும் வந்து பரவல் அதிகமா இருக்கு, டெத்தும் அதிகமா இருந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தேர்வை நடத்துறோம் அப்படின்னா அது நம்மளுடைய மாணவர்கள் மாணவிகளுடைய உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அவங்களுக்கு வந்து கொரோனா தொற்று ஏற்பட்டு அதனால வந்து பாதிக்கப்பட்டா வந்து அதுக்கு யாரு பொறுப்பேற்றுப்பா? அதுவும் போக வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், ப்ரெஷரு, சாதாரண படிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து எல்லாருக்கும்லாம் இருக்காது. நீங்க இப்ப ஆன்லைன்ல நான் வந்து கோச்சிங் எடுத்துப்பேன், அதுல வந்து நான் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு top 5% ஆஃப் பாப்புலேஷன் தான் வந்து அந்த மாதிரி இருப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து பெரும்பான்மையான மக்கள், மாணவ மாணவிகள் எல்லாருமே அவங்க இப்ப படிக்கக்கூடிய சூழ்நிலையில இல்லை. அப்பா அம்மாக்கு வந்து வேலை இல்லைன்ற பிரச்சனை, லே ஆஃப் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை நடத்துறது வந்து தேவையற்றது அப்படிங்கறதா நம்மளுடைய கருத்து. சார், நீங்களே சொல்லியிருந்தீங்க, அதாவது தொடர்ந்து மத்திய அரசும் ஃபெயிலியரா இருக்கிறாங்க, மாநில அரசும் ஃபெயிலியரா இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா இந்த கருத்து நீங்க உடன்படுவீங்களான்னு சொல்லுங்க. நேற்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் மத்திய அமைச்சர் ஹர்ஷவர்தன் கடிதம் எழுதியிருக்கிறாரு, வேண்டாங்க இந்த ஆண்டு நீங்க நேற்று ரத்து பண்ணுங்க, இது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, நீங்க வந்து வெளிப்படையா விமர்சனம் பண்ணுங்க, ஏன் நாடகம் போடுறீங்க, இது தப்பா இருக்கு, உச்ச நீதிமன்றத்துக்கு போங்க அப்படிங்கிறாரு. ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில இந்த விஷயத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க?
இல்ல அந்த விஷயம் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் சொன்னது வந்து 100%க்கு 100% வந்து உண்மை. ஏன்னா இங்க ஏற்கனவே வந்து தமிழ்நாடு அரசு இங்க வந்து 2 தீர்மானங்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு அனுப்புச்சு. அப்பவே வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து அதை செவிசாய்க்கவே இல்லை. அப்படின்னும் போது சட்டமன்றத்தின் தீர்மானத்திற்கே எந்த விதமான மதிப்பையும் மத்திய அரசு கொடுக்கலன்னும் போது விஜயபாஸ்கருடைய அந்த லெட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா தீர்மானமே ஹோம் மினிஸ்ட்ரிக்கு வரல, பிரசிடென்ட்டுக்கு வரலன்ற அளவுக்கு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இப்ப விஜயபாஸ்கருடைய கடிதத்தை நீங்க பாருங்க, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பாருங்க, அந்த கடிதத்துக்கான மரியாதைங்கிறது வந்து அதுக்கப்புறம் தெரியும். ஏன்னா அவங்க அதை வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா அதே நிலையில மற்ற மாநில முதல்வர்கள், மேற்கு வங்கமோ மகாராஷ்டிராவோ சத்தீஸ்கரோ ராஜஸ்தானோ பஞ்சாப் மாநில முதல்வர்கள் வந்து நம்ம இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னா உச்ச நீதிமன்றத்தை தான் அணுகணும், மாணவர்களுடைய தரப்பு நியாயத்தை வந்து நம்ம சொல்லணும்ன்றக்கா அவங்க போறாங்க. அப்ப நிஜமாவே மாணவர்களுடைய தரப்புல வந்து ஒரு நல்ல எண்ணம், அவங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு அக்கறை இருந்துச்சுன்னு சொன்னா உச்ச நீதிமன்றத்தை அணுகி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் அவங்க பண்ணணும். இவங்க வந்து நம்ம கண் துடைப்புக்கு மக்கள் வந்து நம்மளை ஏதாச்சும் தப்பா நினைச்சிருவாங்கன்றதுக்கா வந்து பாத்தீங்கன்னா விஜயபாஸ்கர் வந்து வேஷம் போடுறாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். சார், இப்போ மாநில அரசால இந்த நேரத்துல என்ன விதமான அதிகபட்சமான விஷயத்த செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இப்ப அவங்க வந்து எதிர்த்து ஒரு லெட்டர் போட்டாலும் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு, நீங்களே சொல்றீங்க. அப்ப ஒரு மாநில அரசு ஒரு இக்கட்டான சூழல மாட்டிக்கிச்சுன்னு சொல்ல வரீங்களா? அவங்களால என்ன செய்யணும்னு நீங்க சொல்ல வரீங்க? அதத்தான் இப்ப, ஏன்னா மற்ற மாநில அரசுகள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எதிர்கட்சியா இருக்கக்கூடிய மாநில அரசுகள் எல்லாமே உச்ச நீதிமன்றம் போறாங்கல்ல, குறைந்தபட்சம் அந்த மாதிரியான ஒரு நீதித்துறை. ஏன்னா நமக்கு இந்த பிரச்சனை வந்து மோடி அரசாங்கம் வந்து எக்ஸிகியூட்டிவ் அவங்களுடைய இதுல நம்மளால தீர்க்க முடியல, லெஜிஸ்லேச்சர் இப்ப வந்து நம்ம அனுப்புன இங்க சட்டமன்ற தீர்மானத்தையும் அவங்க ஏத்துக்கலன்னும் போது நமக்கு அடுத்த கட்டம் இருக்கிற ஒரே வாய்ப்பு வந்து நீதிமன்றம் தான். அப்ப நீதிமன்றத்தை வந்து அணுகணும். ஏன்னா இங்க இருக்கிற பிரச்சனை எவ்வளவு மோசமானதுன்னு நமக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்தையும், இத்தனை லட்சம் மாணவர்களை நம்ம ஒரே இடத்துல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்கூல்லையும் இவ்வளவு பேர்னு வச்சு எழுத வச்சா அது வந்து பாத்தீங்கன்னா மோசமா தான் இருக்கும். அதுவும் போக இன்னொன்னு, நம்ம ஏற்கனவே நார்மலான சமயத்திலே நீட் தேர்வு நடக்கும் போது மாணவ மாணவிகளுக்கு அவ்வளவு பெரிய தொல்லைகள் பிரச்சனைகள் வந்து கொடுத்தாங்க, நம்ம அதெல்லாமே கண்கூடா பார்த்தோம். அப்படின்னும் போது இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது மேலும் இன்னும் மோசமா தான் ஆகும். அதனால வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல, அதுவும் போய் இப்ப வரக்கூடிய செப்டம்பர் மாசத்திலயோ இவங்க அந்த தேர்வை நடத்துறது மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும், அவங்களுக்கு வந்து கடுமையான ஒரு மன உளைச்சலை வந்து ஏற்படுத்தும்னு வச்சுக்கோங்களேன். அதனால வந்து அது கூடவே கூடாது. நீதிமன்றத்தை வந்து இவர்கள் நாடணும். நாங்க வந்து தமிழ்நாட்டுல நீட் தேர்வை நடத்த முடியாது, நாங்க வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மதிப்பெண்ணின் அடிப்படையில தான் இந்த வருஷம் மருத்துவத்துக்கு வந்து நாங்க மாணவர்கள் சேர்க்கை நடத்துவோம்னு சொல்லணும். அதுதான் சார். ஆனா இப்ப எதுக்காக அந்த கேள்வி நான் மீண்டும் ஒரு முறை கேட்கறேன் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன், நேற்று கூட வந்து முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த அரியர் தேர்வுகளுக்கு அப்ளை செய்த மாணவர்கள் அனைவருமே பாஸ் பா அப்படிங்கிற ஒரு அறிவிக்கை விட்டாரு. அது பல தரப்புல வரையறுப்பட்டுச்சு. அதன்மேல உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்க. சோ மாணவர்களுக்கு நலன் சார்ந்துதான் இயங்கணும் அப்படிங்கறதுலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அப்படிங்கறத இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியலையா? இல்ல, அதாவது இப்ப இவங்களுடைய கீழே இருக்கிற ஒரு விஷயம் எதுனா, இப்ப இங்க இருக்க ஸ்டேட்ல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியோட பசங்க வந்து ஃபீஸ் கட்டினாங்க அப்படின்னா அது வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம், அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனா இதே மாணவர்கள் மாணவிகள் மேல இவருக்கு வந்து அக்கறை இருந்துச்சுன்னு சொன்னா, ஏற்கனவே நம்ம 12ஆம் வகுப்புலயே வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி எக்ஸாமே என்னமோ வந்து 35,000 மாணவர்கள் வந்து எழுதல, அதற்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் முறையான ஒரு அதுக்கு என்ன ஒரு தீர்வுங்கிறதே இவங்க எட்டல. இந்த சூழ்நிலையில வந்து இப்ப திரும்ப இந்த தேர்வு நடத்துறது அப்படி, அதாவது நமக்குள்ள மாநிலத்துக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னா பரவாயில்ல, இது ஒட்டுமொத்தமா இந்தியால எல்லா பக்கமே பாதிப்பு வந்து இருக்கதான் செய்யுது. அப்ப தேர்வை நடத்திட்டா பிரச்சனை இல்ல, தேர்வை நடத்தி ஏன்னா எல்லாருமே வந்து அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிருக்கிறாங்க, அதனால வந்து நம்ம நடத்தியே ஆகணும்னு அவங்க சொல்ற காரணத்தை முதலமைச்சரும் வந்து ஏத்துக்கிறதா நம்மளால வந்து கூடாதுங்கிறோம். நீங்க வந்து ஒரு தரப்பு மாணவர்களுக்கு நல்லது செஞ்சிருக்கீங்கன்னே வச்சுக்கோங்க, அப்ப மற்ற மருத்துவம் படிக்கணும்னு விரும்புற மாணவர்களுடைய நலனை வந்து நீங்க கருத்துல எடுத்துக்க வேணாமா? அப்ப அவங்க வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் தானே, இப்ப அவங்க வந்து வேற என்ன வேற மாநிலத்து மாணவர்களா? நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ஐயோ அவங்களுக்கு வந்து நாங்க வந்து பேச முடியாது குரல் கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு சார் ரொம்ப முக்கியமா. இப்போ மத்திய பாஜக அரசை வந்து நம்ம பாஜக அரசே சொல்லிடலாம்னு வச்சுக்கோங்க, மத்திய அரசு சொல்ல வேணாம் பாஜக அரசே சொல்லுவோம். அந்த பாஜகவோட ரொம்ப மூத்த தலைவரா திரு சுப்பிரமணியன் சாமி இருக்காரு. சுப்பிரமணியன் சாமி அவர்களுக்கோ இல்ல உங்களை கூட கருத்து எழுதே எடுத்துக்கிட்டோம்னா கூட உங்களுக்குமே அவருக்குமே பல முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனா அவர் சொல்றாரு ஆமாங்க நீட் வந்து நடத்த கூடாதுங்க அப்படின்னு பிஎம்கே ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அப்படி இருந்தும் பாஜக அரசு அல்லது மத்திய அரசு ரொம்ப முனைப்பு காட்டுறாங்கன்னா என்னதான் அவ்வளவு தீவிரமா அது இயங்குறாங்க நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு விஷயத்த நம்ம செய்யணும் அப்படிங்கறதுல அவங்க அந்த அரசு சார்ந்த ஒரு சித்தாந்தவாதிகளுக்கு என்னன்னா இந்த கொரோனா காலத்தை வந்து அவங்க வந்து ஒரு வாய்ப்பா பாக்குறாங்க. ஏன்னா
இப்ப சாதாரணமா வந்து ஒரு எந்த ஒரு முக்கியமான ஒரு முடிவுகளோ இல்ல பெரிய முடிவுகளோ, இப்ப கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் தேவையோ அதை தான் அரசு வந்து கவனம் செலுத்தணும். அதை விட்டுட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த புதிய கல்விக் கொள்கை கொண்டு வர்றது மாதிரியான அல்லது வந்து என்விரான்மெண்டல் எதனா சொல்ல சூழ்நிலையை பாதிக்கக்கூடிய வகையில ஒரு கொள்கையை அறிவிக்கிறாங்கன்றதெல்லாம் பாராளுமன்றத்து நாடாளுமன்றத்திற்கே போகாம அங்க அந்த அவையில விவாதமே நடத்தாம பல்வேறு என்னென்னலாம் இவங்க செயல்படுத்தணும்னு நினைச்சிருக்கிறாங்களோ அதை எல்லாத்தையுமே இப்பே நீங்க வந்து செயல்படுத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறாங்க. சோ இந்த ஒரு வருஷம் விட்டு போச்சு அல்லது வந்து கோர்ட்ல போய் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேணாம் நீட் தேர்வு வேணாம் அல்லது அப்படின்னு வந்துருச்சுன்னா அடுத்த வருஷமும் வந்து இதை காரணம் காட்டி ஏதோ ஒரு வகையில வந்து நம்மளை தடுத்துருவாங்க அப்படின்றதுக்காக இவங்க வந்து அவங்களுடைய பிடிச்ச இதுலயுமே, ஏன்னா நம்ம பார்த்துருக்குறோம் அது காஷ்மீர் விஷயமா இருந்தாலும் சரி புதிய கல்விக் கொள்கையா இருந்தாலும் சரி சூழ்நிலை சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி இவங்க வந்து எதிர்கட்சிகளுடையோ இல்ல மாற்று கருத்தையே வாங்காம தான் எல்லா முடிவுமே எடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் கொடுக்குற குரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்கன்ற ஒரு விஷயத்த கூட பாக்கல. சுப்பிரமணியன் சாமி அவர்கள் சொன்ன கருத்தை வந்து நான் வரவேற்கிறேன், ஆனா சுப்பிரமணியன் சாமி சொன்ன கருத்தை வந்து மத்திய பாஜகவோ ஆர்எஸ்எஸ் இவங்க எல்லாம் வந்து எடுத்துப்பாங்களா அப்படிங்கிறது அது அவங்களுக்கு தான் தெரியும்னு வச்சுக்கோங்க. அதான் சார், ஒரு கல்வியாளர் ஒரு அரசியலும் கூர்ந்து கவனிக்கிறீங்க, அதனாலதான் உங்கள்கிட்ட கேக்குறேன். பாஜகவின் மூத்த தலைவர் சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அப்புறம் யார் சொல்றா சொன்னாதான் அவங்களை பெரிய பண்ண முடியும்னு நான் கேக்குறேன். இல்ல அவங்க பாஜகவோட மூத்த தலைவர்களான அத்வானியை தூக்கி போட்டவங்க, பாஜக மூத்த தலைவரான முரளி மனோகர் ஜோஷியை தூக்கி போட்டவங்க, ஜஸ்வந்த் சிங்கை தூக்கி போட்டவங்க, யஷ்வந்த் சிங்கா தூக்கி போட்டவங்க, இவங்களை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பொருட்டாவே மதிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மோடி அமித்ஷா அப்படிங்கிற அந்த இரண்டு முகங்களை வச்சுதான் இந்த ஆட்சியை வந்து நடத்தணுன்ற அடிப்படையில இருக்கிறவங்க. அதனால அங்க மூத்த தலைவரா அல்லது அது வந்து நியாயமான கருத்தாங்கிறதெல்லாம் அங்க பிரச்சனையே கிடையாது. அது வந்து சர்வாதிகார போக்குல இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே மாற்று கருத்தை வந்து கேட்கக்கூடிய ஒரு மனநிலையிலே அவங்க இருக்க மாட்டாங்க. அததான் வந்து இந்த பிரச்சனையிலயும் வெளிப்படுது சார். மிக முக்கியமா இதை ஆதரிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த JEE போன்ற இந்த பொறியியல் நுழைவுத் தேர்வுகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அதாவது ஒரு 50 பேர் அமரக்கூடிய இடம் இருக்குன்னா 25 பேர் அமர்ந்தா போதுங்க. இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிச்சு தான் நாங்க பண்றோம். சோ மிகப்பெரிய ஒரு நாட்டுல இதை கூட எங்களால பண்ணிட முடியாதா அப்படி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதுக்குடைய பதில் என்ன? இல்ல மிகப்பெரிய ஒரு நாட்டுல நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கை தட்டுங்க அப்ப வந்து கொரோனா போயிரும், விளக்கேத்துங்க கொரோனா போயிரும், அப்புறம் என்ன ஒரு வாரத்துல வந்து கொரோனா போயிரும், 3 நாள்ல கொரோனா போயிரும்னு சொல்லிட்டு நீங்க வந்து இது வரைக்கும் சொன்ன ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அதை நீங்க சொன்னபடி அரசாங்கம் இது சொல்லிச்சு நம்ம அதை வந்து கடைபிடிச்சோம் அதனால நமக்கு வந்து ஒரு தீர்வு வந்திருக்குன்னு ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சா? லாக்டவுன் போட்டீங்க அதனால வாழ்வாதாரம் இழந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான அவங்களுடைய வாழ்வாதாரத்தை சரிப்படுத்துறதோ அல்ல மாணவர்களுடைய இந்த கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து அது முறையா அணுகி அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாத வகையில வந்து செயல்படுறதெல்லாம் விட்டுட்டு நீங்க இப்ப ஒரு டாஸ்மாக் அந்த மாதிரி எதெல்லாம் வந்து இங்க அவசியமற்ற ஒரு விஷயமோ அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. அதே இல்ல மத்திய அரசாங்கமும் அதே மாதிரிதான் அவசியம் இல்லாத விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவசியமான ஒரு பிரச்சனை அப்படின்றதுக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறதான் இது. இவங்களுடைய செயல்பாடுல தொடர்ந்து ஃபெயிலியர் இருந்துகிட்டே இருந்ததுனாலதான் இவங்களுடைய அறிவிப்பு மேல நமக்கு நம்பகத்தன்மை இல்லாம போயிருச்சு சார். இப்போ என்னோட இறுதிக்கட்ட கேள்வி நான் சொல்லிடுறேன். இப்போ நீட் JEE போன்ற தேர்வுகளுக்கு இப்ப நம்ம நீங்க சொல்லதே போல விலக்கு கேட்கிறோம் தடை விதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் மாணவர்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாணவர்கள் இது போன்ற ஒரு இக்கட்டான நிலைமை சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அரசியல் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் கோரிக்கை நடந்துகிட்டு இருக்கு. மாணவர்களுக்கு ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில திரு பாலவர் கொடுக்கக்கூடிய அறிவுரை என்ன? இல்ல அதாவது மாணவர்களுக்கு இப்ப நம்ம அறிவுரை கொடுக்கணும்ன்ற இடத்துல எல்லாம் மாணவர்கள் இல்ல, அவங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்போஷர் இருக்கு. அதுல என்ன விஷயம் எது அவங்களுக்கு இலக்கு, அந்த இலக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த கோலுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன முடிவுகள் எடுக்கணும், அதுக்கு என்னென்ன மாதிரி செயல்படணுங்கிறது அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஆனா இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசோ மாநில அரசுகளோதான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இடையூறுகளையும் பிரச்சனையும் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதாவது மத்திய அரசாங்கத்துல நிர்மலா சீதாராமன் வந்து நான் ஒரு இயர் வந்து எக்ஸம்ஷன் வாங்கி தரேன், ஒரு இயருக்கு விதி விலக்கு வாங்கி தரேன்னு சொன்னாங்க. மாஃபாய் பாண்டியராஜன் வந்து பாத்தீங்கன்னா நீட் வந்து நம்ம இருக்காது அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்னாரு. அதுக்கப்புறம் பன்னீர்செல்வமும் மாஃபாய் பாண்டியராஜன் தான் அதை கொண்டு வந்தாங்க. திரும்ப வந்து நாங்க தீர்மானம் அனுப்புவோம், இவங்க வந்து நடத்த மாட்டாங்க அப்படின்னு இந்த தேர்வு இருக்காது இருக்காதுன்னு இந்த மாநில அரசு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசு வந்து ஒரு வாக்குறுதியை வந்து கொடுக்குற மாதிரியே கொடுத்துட்டே இருந்தாங்க. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து அதுக்கான எந்த விதமான நடவடிக்கை இல்லாத போது இந்த மாநில மத்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இந்த மாநிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல அதுவும் இங்க வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து இல்ல அப்படின்ற சூழ்நிலையில இந்த அதிமுக ஆட்சியை வந்து அவங்க கையகப்படுத்திட்டு அதன் மூலமா வந்து அவங்களை வந்து ஒரு நிலையற்ற ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் இது வந்து ரொம்ப மோசமான ஒரு ஆண்டு அதான் நான் வந்து பாக்குறேன். 2017ல இருந்து மருத்துவம் படிக்கணும்னு விரும்புற மாணவர்களுக்கு
நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இப்ப அரசியல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ பன்னீர்செல்வம் அவர்களுக்கோ அவங்க தரப்புல ஒரு பிரச்சனை, முதல்வர் பதவிக்கு ஒரு பிரச்சனை, துணை முதல்வர் பதவி எனக்கு கிடைக்காதுன்னா அதுக்கு வந்து நீங்க தர்ம யுத்தம் நடத்துறீங்க, நான் வந்து போராட்டம் பண்றீங்க, அதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அது வரைக்கும் போறீங்க, உச்ச நீதிமன்றம் போறீங்க, ரெட்டலையை மீட்கணும் எல்லாம் பண்றீங்க. ஆனா அதே இது வந்து இங்க வந்து மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மூன்றாம் தர நான்காம் தர பிரச்சனைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்வு சொல்றது மாதிரி, ஏனோ தானே நான் வந்து லெட்டர் எழுதி இருக்கிறேன்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இது பண்ணியிருக்காங்க. மாணவர்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். நீங்க தன்னம்பிக்கை விடாமுயற்சியோட நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசுகள் உங்களை எந்தெந்த வகையில எல்லாம் முடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாத்தையும் மீறி நீங்க வெற்றியை வந்து உங்களுடைய இலக்குல நீங்க நிலைநாட்டணுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். ரொம்ப நன்றி சார். இந்த இக்கட்டான நேரத்துல கூட இந்த நீட் JEE தேர்வுகள் அப்படிங்கிறது இப்போ இந்த நேரத்துல மாணவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படிங்கறது குறித்து பேசியிருக்கீங்க. எங்களோட உங்களுடைய வருகையினையும் கருத்தையும் பேசுறதுக்கு மிக்க நன்றி திருபாலா சார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு பாரத விலாச நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமையோடு மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.